ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வீட்டுக்கு முன்னாடி புதுசாக வீடு கட்டணும்னா நம்ம அனுமதி பெறந்து நேரில் அலுவலகங்களில் போய் பெறுவோம். இப்போ ஆன்லைன் மூலமாகவே நம்ம அப்ளை பண்ணி உடனடியாக அனுமதி பெறக்கு ஒரு வெப்சைட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பறவைத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்தி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளை 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ கண்டுகளை போகலாம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிட அனுமதி. தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதல்வர் முக ஸ்டாலின் அவங்க வந்து தொடங்கி வைத்தாங்க. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2500 சதுர அடி வரையுள்ள மனை இடத்தில் 3500 சதுர அடி கட்டிட பரப்பளவிற்குள் தரைதளம் அல்லது தரைதளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்திற்குட்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு விரும்பும் பொதுமக்கள் சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் கட்டிட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெற முடியும். சுய சான்றிதழ் திட்டம் என்பது பொதுமக்கள் கட்டிட அனுமதிக்காக அலுவலகங்களுக்கு சென்று வரும் நேரத்தை முழுமையாக தவிர்த்து அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் நடைமுறையில் உள்ள கட்டிட விதிகளை எளிமைப்படுத்தியும் மக்கள் கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு புதுமையான முயற்சி. தற்போது ஒற்றை சாளர முறையில் ஒப்புதல் பெறுவதை காட்டிலும் இந்த சுய சான்றிதழ் திட்டத்தில் ஒப்புதல் பெறும் நடைமுறை மிகவும் எளிதான வகையில் அமைத்து பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் இது தொடர்பாக ஒற்றை சாளர முறையில் சுய சான்றிதழ் திட்டத்திற்கான மென்பொருள் தொகுப்பு உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தற்போது குடியிருப்பு கட்டிடங்களுக்கான கட்டிட அனுமதி பெறுவதற்காக பெறப்படும் மொத்த விண்ணப்பங்களில் 72 விழுக்காடு ஊராட்சிகளிடம் இருந்தும், 77 விழுக்காடு பேரூராட்சிகளிடம் இருந்தும், 79 விழுக்காடு நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளிடமிருந்தும் பெறப்படுகிறது. அந்த விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளால் ஒற்றை சாளர முறையில் பரிசீலனை செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இப்புதிய திட்டத்தின் கீழ் அனுமதி பெறும் கட்டிடங்களுக்கு சாலைகளுக்கும் இடையில் தளர்வு 1.15 மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. கூராய்வு கட்டணம் சதுர மீட்டருக்கு 2 ரூபாய். உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளுக்கான L&A கட்டணங்கள் சதுர மீட்டருக்கு 375 ரூபாய் ஆகியவை விலக்கு அளிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தேவையான கட்டணங்களை செலுத்திய பின் விரைவு துலங்கல் அதாவது QR குறியீட்டுடன் கூடிய கட்டிட அனுமதி மற்றும் வரைபடங்களை உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் முன் இடக்கல ஆய்வு மேற்கொள்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு உடனடியாக கட்டுமான பணி மேற்கொள்வதற்கு வழிவகை செய்து கட்டிட முடிவு சான்று பெறுவதில் இருந்தும் விலக்களிக்கப்படும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் நகர் ஊரகமைப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் இணையதளம் வாயிலாக சுய சான்றிதழ் அடிப்படையில் அதிகபட்சம் 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையிடத்தில் 3500 சதுர அடி அளவுக்கு கட்டப்படும் குடியிருப்புக்கு கட்டுமானத்திற்கு உடனடியாக ஒற்றை சாளர முறையில் கட்டிட அனுமதிகளை பெறும் ஒருங்கிணைந்த புதிய திட்டத்தை முதல்வர் முக ஸ்டாலின் அவங்க வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் இந்து இவங்களாம் கலந்து கொண்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இது வந்து இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். நம்ம இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்குறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் போய்ட்டு நீங்கள் லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே ஐடி இருந்தால் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயிடலாம். இல்லைன்னா புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நியூ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணி தான் உள்ளே போகலாம். ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி இதில் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. அதே போல் இந்த பேஜ்லேயும் தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. இதில் தமிழ் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ நான் வந்து எனக்கு வீடு நான் இப்போ அப்ளை பண்ணாதான் லைவாக யாருக்காவது அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஷோ பண்ண முடியும். ஆனால்
இவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். இதில் எப்படி விண்ணப்பிப்பது அந்த ஆப்ஷனில் போய்ட்டு சுய சான்றிதழ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக 19 பக்கம் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். உள்ளே போன இந்த லிங்கில் போன உடனே, அதாவது நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆன்லைன் PPA.DN.Government.IN அடித்தா இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதில் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் லாகின் கிளிக் பண்ணணும். இந்த கார்னரில் இருக்குது லாகின், அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடியூல் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் கீழே லெஃப்ட் சைடில் செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பாருங்கள் ஆரோ போட்டு காமிக்கிறாங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே நம்ம வந்து கிரியேட் நியூ கொடுக்கணும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது ஒவ்வொரு, அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3500 சதுரடி பரப்பளவுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு அனுமதி பெற முடியும். அந்த நிலத்தோட பரப்பளவு வந்து 2500 சதுரடி. 2500 சதுரடியில் 3500 சதுரடிக்கு நம்ம பரப்பளவு கட்டுறதா இருந்தால் இந்த மெத்தடில் நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஓகே, இதில் கிரியேட் நியூ கொடுத்தோன்னே இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கேக்கு அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில், உங்களுடைய அப்ளிகன் டீட்டெயில், எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த தாலுகா, எந்த அட்ரஸ்ஸு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாமே, உங்கள் செல்ஃப் டீட்டெயில் கேட்க அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பிளாட் டீட்டெயில், உங்கள் இடத்தோட லேண்டோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். அடுத்ததாக உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் டீட்டெயில், எந்த ஆஃபீஸ் இது எது கீழே வருதோ அந்த ஆஃபீஸோட டீட்டெயில். சர்வே நம்பர் டைப் வந்து இது வருவாய்த்துறையா டவுன் பஞ்சாயத்தா அந்த மாதிரி கேட்டகரினா எதுவும் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி அந்த சர்வே நம்பரை கொடுத்துக்கிடுங்க. சேவ் பிளாட் டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த நம்பர் டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு செல்ஃப் இது கேட்குறாங்க, அதாவது அக்ரிமெண்ட் எனக்கா தப்புன்னு கண்டுபிடிச்சா அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டை திரும்ப தர மாட்டாங்க. அதை கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு உங்கள் லேண்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே லேண்ட் கொடுத்துருக்கீங்க நம்பரு, இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து அடுத்ததாக ப்ரொசீட் கொடுக்கணும். கொடுத்து இந்த பிளாட் டீட்டெயில் எல்லாமே சேவ் பண்ணதுக்கப்புறம் மேப் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து இவர் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் எலிஜிபிள் டு ப்ரொசீட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க டீட்டெயிலெலாம் நம்ம புரிஞ்சு கொடுத்தோன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூணு வித நியூ, ரிவிஷன், அடிஷ்னல். நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே அகைன் நமக்கு ஷோ பண்ணுறாங்க. இதில் எல்லாமே அந்த ஓகே சாரி, பில்டிங் டீட்டெயில் எவ்வளோ எவ்வளோ கட்டுறோம், எந்த ஃப்ளோர் கட்டுறோம், எவ்வளோ பில்ட் பெரிய கட்டுறோம், இந்த டீட்டெயிலும் அகெயின் இது வந்து செல்ஃப் இதில் அந்த போர்ட்டலில் பில்டிங் டீட்டெயில் ஆப்ஷனில் கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மேலே காமிச்ச டீட்டெயில் தான் திரும்ப அகெயின் டைப் பண்ணுறாங்க. ஒருவேளை எனக்கு இது யாருக்காவது அப்ளை பண்ண வேண்டியதா லைவாக நான் கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக பதிவிடுறேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற அந்த PDF-ல தான் அப்படியே பார்த்துட்ருக்கோம். வந்து பில்டிங் ஏரியா எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, சைட்டோட ஃபோட்டோகிராஃப், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு, பட்டா டாக்குமெண்ட்டு, பில்டிங் பிளான் அப்ரூவல், அந்த பிளான் பண்ணியிருப்பீங்களா எப்படி கட்ட போகிறீங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இதில் அப்லோட் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்துட்டு அடுத்ததாக அப்ரூவ் லே அவுட் டாக்குமெண்ட்டு, அந்த இடம் வந்து அப்ரூவ்ட் ஆனதா, இது வேறு எதுவும் அடிஷ்னல் டாக்குமெண்ட் இருந்தால் உள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் எல்லாமே கண்டிஷன் காமிக்கிறாங்க, எல்லாமே SS கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணக்கப்புறம் பெர்மிட் லெட்டர், இசைன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ஆதார் OTP கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேமெண்ட்டு இசைன் அண்ட் பேமெண்ட்டு, ஆதார் OTP அகைன் கொடுத்து பேமெண்ட்டு எந்த மெத்தடில் பே பண்ணணுமோ, உங்கள் நீங்கள் கட்டுற பரப்பளவுக்கு ஏற்றாப்புல அந்த அமௌண்ட்டு பே பண்ணிட்டுருக்கோம். அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் பெர்மிட் ஆர்டர், பில்டிங் பிளான், டிராயிங் லெட்டர், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான அந்த டாக்குமெண்ட், இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வராங்க.
இது பிடிஎஃபாக பார்க்கும்போது அக்யூரட்டாக கரெக்டாக போன மாதிரி இருந்தது, தெளிவாக அக்யூரட்டாக இல்லை. ஒருவேளை எனக்கு இது வாய்ப்பு கிடைச்சா யாருக்காவது அப்ளை பண்ண வேண்டியது, யாரும் எனக்கு கான்டெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு காணொலியாக ரெக்கார்ட் பண்ணி நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான இதில் வந்து அந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்துக்கான பயனர் கையேடு, விண்ணப்ப செயல்முறை, சரிபார்ப்பட்டியல் எல்லாமே தமிழ்லேயும் இருக்கட்டும். இங்கே டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் ஆர்டி, இன்னும் இதில் ஃபுல்லாக ஆர்டிலாம் கொண்டு வரல, ஒவ்வொரு தகவல்களாக வெளியிட்டிருக்காங்க, மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம டாக்குமெண்ட்டை வந்து தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.